ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்க்குறதுன்றது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயமா இருக்கும். அதே படத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இன்னும் ஸ்பெஷலாக தானே இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ராணா ப்ரொடக்ஷனில் விஷால் நடத்தில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய லத்தி சார்ஜ் படத்தை பார்க்கறதுக்காக காசு கேட்டுருக்கோம். இந்த படத்தில் வந்துட்டு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட் வினோத் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கான், அண்ட் அரவிந்த் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ விஷால் முடிச்சதுக்கப்புறமா நிறைய பேசியிருக்கோம், அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஹாய் மச்சான். ஹாய். நீ வந்துட்டு நிறைய படம் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்க. எஸ் அஃப்கோர்ஸ். பட் நம்ம ஃப்ரெண்டு வினோத்தோட டைரக்ஷன்லேயே ஒர்க் பண்ணதுன்னு சொல்லியிருக்கு, படம் ரிலீஸ் ஆக போகுது எந்த அளவுக்கு. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி படத்தை வந்து நிறைய இடத்துல ப்ரிவியூ பார்க்குறோம், அதனால் வந்து இப்போ பார்க்குறதுல வந்து க்ரௌடோட பார்க்குறதுனால அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் விஷா சார் ரசிகர்கள் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பயங்கரமாக கத்தி கூத்தில் போட்டு படத்தையும் வேறு லெவலில் கொண்டு போக போகிறாங்க. ஸோ அந்த கூட்டம் தத்துவம் எல்லாத்தையும் இப்போ டைரெக்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்மளோட அவை அறிவியல் சேனல் மூலமாக. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேனல் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க புட்டு புட்டு வச்சுட்டே இருக்காங்க. சாரி, படத்தை பற்றி வரேன், சேனலை பற்றி. ஸோ படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டேரக்டர் சொன்ன மாதிரி பாருங்க, அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. சரி, எனக்கு பேசிட்டு மச்சான், படம் ரிலீஸ் ஆக போகுது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு மச்சான். கிச்சன் நல்லா இருக்கும். சரி சார். சார் எல்லாம் வேணாம், மீட் பண்ணியாச்சு, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் படம் ரிலீஸ் ஆக போற அந்த டென்ஷனும் இருக்காங்க. இப்போ ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, படத்தை பார்த்துட்டு படம் எப்படி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சிருக்கு, படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லோரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவனோட பீஜம் சம என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி. இத்தனை படத்துக்கு பீஜம் போட்டாலும் எப்படி தான் அந்த டிஃப்ரென்ஷியட் கொண்டு வர முடியும்னு தெரியல. குறிப்பாக வில்லனுக்கு வரக்கூடிய பீஜமாக இருக்கட்டும், ஒரு சில சிச்சுவேஷனுக்கு வரக்கூடிய பீஜமாக இருக்கட்டும், எல்லாமே செமையாக இருக்குது. ஆடியன்ஸோட ரிவ்யூ இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் இது வரைக்கும் சூப்பராக போயிருக்கு, கதை ரொம்ப விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்கு, சோர்வாக எதுவும் இல்லை. ஆடியன்ஸை வந்து ஒரு இதுலயே வச்சிருக்காங்க, நம்ம த்ரில்லிங் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது யாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் விறுவிறுப்பாக தான் போயிருக்கு. த்ரில்லிங்காக இருக்கு. லாஸ்ட் 25 minutes நாங்கள் ரொம்ப ஜோராகிறோம்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா வந்திருக்கு, நிறைய ஃபன் சீன்ஸ், எமோஷன் இருக்கு. குறிப்பாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்துட்டு வில்லன் கிட்ட வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, வில்லனோட பவர் வந்து முன்னாடியே எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங் அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நிறைய பிளான் பண்ணி ஒரு பில்டிங் வந்து ஃபைட் பண்ணுவோம். அந்த ஃபைட் சீன் பார்த்தோம் அப்படின்னா யோசிக்கலாம், நம்ம ஒரு ஆள் வந்து இத்தனை பேர் எப்படி வந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடியே நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டன் சீன் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து விஷால் சாரோட அந்த எஃபர்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவர் மட்டும் இல்லை, அந்த ஸ்டண்ட் குரூப் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம் தான். இப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கும். மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குடும்பத்தில் எவ்வளோ இது இருக்கு, எல்லாமே சூப்பர் படம், அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு, விஷால் நடிப்பு நல்லா இருக்கு, படம் எல்லாமே மஜாவாக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் டிஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு. மியூசிக் யுவனோட மியூசிக் அது நல்லா இருந்துச்சு. தண்டையும் கைச்சியும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் பிடிக்காத விஷயம் இந்த படத்தில் எதுவுமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? சரியா, அவர் நடிச்சதே இப்போ ஒரு டிஃபரெண்டான இது தானே. என்ன நிறைய போலீஸ் காரங்க பண்ணுது. பிடிக்காத விஷயம் ஏதா இருக்கு? இல்ல, பிடிக்காத விஷயம் இல்ல. தேங்க் யூ. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருந்தது. பைசி நான் பயங்கர புரட்சி தர மியூசிக் ஆக்கலாம். மியூசிக் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ. அடுத்து நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்ததா? பிரேக்ல
இந்த படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கு. படம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, மாண்டிட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கோம். ஸோ பயங்கரமாக பயங்கர செலிப்ரேஷனாக போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே போனதான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஓகே இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தேன். இந்த உங்களோட படத்தை நான் வந்து சீக்கிரமாக தியேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்பயும் வந்து இதே மாதிரி ஒரு வீலாக எடுக்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக தேங்க்யூ. பாய் பாய்.